வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐப்ரோஸ் அண்ட் ஐலாஷஸ் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம சீரம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக். நம்மளுடைய முகத்தில் ரொம்ப அழகாக தெரிய வேண்டியது நம்மளுடைய கண்கள். ஏன்னா ஒருத்தங்க நம்மளுடைய முகத்தை பார்த்து பேசுகிறாங்கன்னா நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்ம முகத்தை பார்க்குற முன்னாடி நம்மளுடைய கண்களை தான் வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்மளோட கண்கள் வந்து ஐலாஷஸ் கொஞ்சம் பெருசாக, கண் வந்து பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வெட்டிங் அப்படிங்கயா போகிறோன்னா ஐலாஷஸ் வாங்குறதுக்காக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். பட் அந்த காசு செலவு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற நார்மலான பொருட்கள் கொண்டு ஃபாஸ்ட்டாக நம்ம நம்மளுடைய ஐலாஷஸை வந்து வளர்க்க முடியும். ஸோ அப்போ கண்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஐலாஷ் சீரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல். நான் வா ஸ்கின் சயின்ஸோட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை நேச்சுரலான ஆலோவேரா கிடைச்சா கூட நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299 ருபீஸ். அடுத்தது தேவையான பொருள் விட்டமின் இ கேப்சூல். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 tablets 27 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் உண்மையிலே ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கான எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸ் நேச்சுரலாகவே கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா செக்குலேருந்து வாங்கின ஆயில். அடுத்தது தேவையானது கோகோனட் ஆயில். அடுத்தது நமக்கு தேவையானது ஒரு மஸ்காரா எம்டி பாக்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த மஸ்காரா வாங்கினேன், பல வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒரு லோக்கல் பிராண்டில் உள்ள மஸ்காரா பாக்ஸு. இப்போ இந்த மஸ்காராவை வந்து நான் கீழே ஊற்றிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மஸ்காரா பாக்ஸ்க்குள்ளே தான் என்னுடைய ஆயில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மஸ்காரா ப்ரஷ் வந்து தேவைப்படுது. இந்த மஸ்காரா ப்ரஷ்னால தான் நம்ம வந்து கோம் பண்ண போகிறோம் நம்மளோட ஐலாஷஸ். அப்போ தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஐலாஷஸ் வந்து க்ரோ ஆகும். இப்போ நான் இந்த பாக்ஸை வாஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வந்துட்டேன். நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஆலோவேரா ஜெல் போகாதனால நான் சிரஞ்ச் எடுத்து சிரஞ்ச் வழியாக வந்து ஆலோவேரா ஜெல்ல உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ கேஸ்டர் ஆயில் அதே மாதிரி எடுத்து அதே மாதிரி 10 ml கோகோனட் ஆயிலும் எடுத்துக்கிறேன். விட்டமின் இ ஆயில் எடுத்து அதை கட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ ஆயில் நம்ம ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெமிடி. அது நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் நம்ம ஹேருக்கும் ஃபேஸ்க்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க 4 ingredients நல்லா ஷேக் பண்ணி கேப் போட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். இதை நீங்கள் ரெகுலராக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே கிடைச்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.